என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு பழக்கமான இந்த பாரதி ராஜா கடலோரத்தில் கவிதை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன். அலைகளின் பாஷைகளை அறிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஈர மனப்பரப்பில் என் பாத்திரங்களின் பெயர் எழுதி பெயர் எழுதி எழுத்துக்கூட்டி படித்து விட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு மெல்லிய காதல் கவிதை, அலைகளின் உதடுகளால் உச்சரிக்கப்பட்டவை. இந்த இனிய கவிதையை ஈடு இணையற்ற என் இசைத்தோழர் இளையராஜாவின் இசைக்கரங்களால் சுரம்பிரித்திருக்கிறேன். நீங்கள் நிரம்பிரித்துக் கொள்ளுங்கள். இந்த கவிதை ராகங்களை உடனிருந்து உச்சரித்தவர்கள் சொன்னா எப்படி?
நாங்க ரோமன் கேத்தலிக், நாங்க தான். நாங்க சிட்டில இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ரூட்டுக்கு நாங்க புதுசு. இது என் மத பொண்ணு ஜென்னிஃபர். இது என் ரெண்டாவது பொண்ணு. இது என் மூணாவது பையன். என்ன மாதிரி சாது. இது 9 மாசத்துல பொறுத்து ரொம்ப சுறுசுறுப்பு. பிற்காலத்து சேஃப்டிக்காக பெத்து போட்டது. அப்ப நான் ஹைகோர்ட்ல குமாஸ்தாவா வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சொக்காதீங்க, வெக்கம் கேடு. என் பொண்ணு சம்பளத்துல வைத்த கழுகிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது டீச்சர். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாது. ஒட்டா ஒரு கையெழுத்து போடப்பா. உங்க அப்பா இல்லையா? நீ கேற, நீ ஒரு கையெழுத்து போடு. இனிமே சின்னப்பதாஸ் இந்த ஊருக்குள்ள வந்துருவானா? இந்த பெரிய கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கப்பா. குண்டா குண்டா பெரியவர, நான் கை நாட்டா நல்லா அழுத்தமாவே. தம்பிங்களா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அடிச்சா அழுக தெரியாது, அரைனா கொடுத்தா செலவு பண்ண தெரியாது, சின்னப்பதாஸ் கேட்டா கையெழுத்தா வாங்குற கையெழுத்து என்ன? உங்கடா அரையனா பசங்க முட்டன் சின்னப்பதாஸ் பேரை கேட்டா மூத்தரம் பேர பசங்க கையெழுத்தடா வாங்குறீங்க. கையெழுத்து அண்ணன் வாச்சுடா ஜெயில இருந்து வாங்குறா. எங்க எல்லாரு பேரும் கேட்டீங்க, உங்க பேர் சொல்லவே இல்லையே. என்னோட பேர் ஜெனிஃபர். இப்ப உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்க போறேன். சரித்திர கால வீர புருஷர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரித்திர கால வீர புருஷர்களில் உங்களை கவர்ந்தவர் யார்? எங்க நீ சொல்லு பாப்போம். நெப்போலியன் போனபார்ட். குட். நீ சொல்லு. மாவீரன் அலெக்சாண்டர். வெரி குட். எங்க நீ சொல்லு. எனக்கு பிடித்த மாவீரர் முட்டம் சின்னப்பதாஸ். அவர் நிறைய சண்டைகளை செய்துள்ளார். வேடுகளால் பல ஆட்களை கீறியுள்ளார். இவர் தன் வீர விளையாட்டுகளை தெருக்களிலும் பஜார்களிலும் நடத்துவார். திருட்டு கொள்ளைகளுக்காக 18 முறை ஜெயிலுக்கு சென்று வந்த தியாகி இவர். கரஸ்பாண்ட் காயத்துல கையெழுத்து போட்டியா? நான் புள்ள கூட்டிக்காரன் தான் சார். நீ கையெழுத்து போட்டியா? என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? தேங்காய் எல்லாம் பொறுக்கல, கரஸ்பாண்ட் கிட்ட மட்டும்தான் பொறுக்குவீங்களா? Thank you.
ஆமா டீச்சர், யார் அந்த சின்னபதாஸ்? இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு பையன் அவனை பத்தி பெரிய புராணமே சொல்லிட்டானே. அவனா? அவன் ஒரு பெரிய ரவுடி டீச்சர். ஊர்ல வேலை விட்டு இல்லாம சுத்திட்டு இருப்பான், எல்லாரையும் போட்டு அடிப்பான். நம்ம பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கதே தாயமா, அவங்களோட புள்ள அவன். எப்ப பார்த்தாலும் சாராய கடையிலேயே விழுந்து கிடப்பான். அவங்களுக்கு அவன் ஒரு பெரிய தலைவலி டீச்சர். ஏண்டா காலையில இருந்து கழுவி கத்திக்கிட்டே இருக்கல, இப்ப நீ கிளம்ப புரியா இல்லையா? எதுக்குமே என்ன போட்டு உயிரெடுக்கிற? உனக்கு ஜோலியிட ஒத்தல போவையா? ஆமாண்டா, எனக்காக தான் போறேன். சீக்கிரம் வாடா. இப்படியே வந்தா எப்படி? புது துணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், மாத்திக்கிட்டு வாடா. சொன்னா கேளேண்டா. ஆமா, வெள்ளையும் சொல்லையுமா வர சொல்றிய? எங்காச்சும் விருந்து கூப்பிட்டு போறியா? ஆமா, நாம இருக்கிற இருப்புக்கு விருந்து ஒண்ணுதான் குறைச்சல். மதுவுப்பட்டியில அண்ணன், அதான் உன் மாமா ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு எனக்கும் குடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தகராறுடா. அந்த தகராற நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இத பாரு, நீ அதட்டியே கேட்க வேண்டாம், உரிமையோட கேளு. மறுபடி இல்லாம குடுத்துருவாரு. சரி, அவர் என்ன கொடுக்கணும், நீ என்ன வாங்கணும் முதல்ல அரை சொல்லு. இந்த பாரு, ஒரு 25 பவுன் நகைடா, ஒரு சொடி கம்மலு, கல்லு வச்ச மயில் மூக்குத்தி, அப்புறம் என்ன கொஞ்சம் பண்டம் பாத்திரம், அவ்வளவுதான். ஏமா இவ்வளவு நாளா விட்டு வச்சிருந்த? அப்பா செத்தப்ப கஷ்டப்பட்டமல்ல, அப்புறம் அடிச்சு பிடிச்சு வாங்கிருக்க வேண்டியதானே. சரி சரி வாடா. டேய், ஊரு வந்துச்சு, மூஞ்சை தொடச்சுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முனு வாடா. நாம பொண்ணு பாக்கவா போறோம்? அடித்தடிக்கு தானே போறது, போதும். சொன்னாலும் சொல்லாட்டியும் பொண்ணு பார்க்கத்தான் போறோம். டேய், உன் மாமா மக கங்கம்மா பூத்து பூரிச்சது இப்பதானடா. நீ அவளை கட்டிக்கிட்டா அவ வீட்டுக்கு வரும்போது அம்புட்டு நகையை கொண்டு வந்துருவா. நீ கவுத்திட்ட. டேய், நீ மரியாதையா வரல, நான் ஊரை கூட்டி நின்ன இடத்துல நாட்டு கிட்ட செத்து போயிடுவேன். ஆமா. ஸ்டடி ஸ்டடி, மனசாலை விட்டுறாதடா. ஏமா தங்கச்சி, தாய்மாமன் ஊர் இந்த 10 மைலுக்குள்ள தானமா இருக்கு, இந்த பக்கமே தலகாட்டக்கூடாதுன்னு உறவே அந்த போன மாதிரி ஒதுங்கியே இருந்து போட்டீங்களாமா? என் மக சடங்கு கூட மாப்பிள்ள வரலையாமா? அது ஒண்ணு இல்லன, பக்கத்துல ஏதோ அவசர சொல்லின்னு வளத்துக்குள்ள வரைக்கும் போயிருந்தா, அவ்வளவுதான். எப்பவோ நடந்ததை பத்தி இப்ப போய் பேசிட்டு இருக்கீங்க. பூரா உடான்ஸ் மாமா. ஏமா, சாராய கேசில தகராறு பண்ணிட்டு நான் 2 மாசம் பாளையம் கூட ஜெயிலுக்கு போனது மாமனுக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? நெசத்தை சொல்லிடுமா, மாமன் பாட்டுக்கு நம்மளை பத்தி எக்கச்சக்கமா ஏதாச்சும் நினைச்சுக்க போகுது. மாமோ, நான் முட்டத்துல இருந்த நாளை விட நம்ம நாட்டுல இருக்கிற 36 சப்சைல இருந்த நாள் தான் அதிகம். 10 பிளேட்டுக்கு 1 பிளேட் நம்ம பேர் எழுதிருக்கோம். சர்க்கார் உத்தரவு எப்படி? அது அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சர்க்கார் தர மரியாதையாமா. அவன் போய் சொல்ற, அவன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்க. மாப்பிள்ள என்ன ஏஜ பாக்குறாரு? சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. வெள்ளக்காரனுக்கு எதிராக ராட்டையில நூல நூத்து உள்ள போனாங்கன்னா, நான் 11 ராட்டைய நூலோட ஜெயில இருந்து திருடிக்கிட்டு வெறி ஓடி வந்தவனாக்கு. நம்ம கிட்ட ஜெயில பத்தி பேசாதீங்க, ஜெயில் ஒண்ணு நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல. புள்ளைய வர சொல்லுங்க பாக்கலாம், சின்னதுல பார்த்தது இப்ப எப்படி இருக்கோ? கங்கம்மா, கங்கம்மா வாமா, வா. யாரது? சொந்த மாமன் தானம்மா, நான் இல்லாம வளர்ந்த கழுத. இலே, பொண்ணு வந்திருக்கு, நிமிந்து பாடுறா. எங்க யோசனை பண்ணிட்டு இருக்க, நல்லா பாடுறா. மாமன பெரிய சண்டியர்னு சொன்னாங்க, மண்ணுள்ளி பாம்பு மாதிரி எல்லாம் நெளியுது. எனக்கு என்ன பயம், நினைச்சேன்னா சும்மா ஜமுக்கு ஜமா ஜம்மு டமுக்கு டமா டம்மு. அப்ப வெக்கத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு பாக்குறது பொண்ணு. என்ன பேச்சே காணோம்? கங்கம்மா, கம்முனு இருப்பில்ல,
நல்லா இருக்கே நீ பேசுறது. மாமா அது பெருமைய பத்தி பேசிருச்சு. ஏன் பெருமைய பத்தி நான் பேசிக்க வேண்டாம்? சீர் சனத்தெல்லாம் நீங்க நல்லா பேசுவீங்க. என் சிறப்பென்ன பெறப்பென்ன நான் தானே பேசிக்கணும். நாளைக்கு மல்லுக்கு நின்னா கூட சரிக்கு சரி நிக்கணுமே. ஒத்தைக்கு ஒத்த உத்திக்கு உத்தி. யோ மல்லு வேட்டி மாறிச்சாமி, என்னையா பாக்குற? இந்த காரியா பெட்டி கங்கம்மாவுக்கு கெண்டக்கால் பூரா கண்ணுன்னு தெரியாத உனக்கு? ஏய் மச்சான் கொஞ்சம் நில்லியா, என் சங்கதி தெரியல உனக்கு? ரொம்ப ஆட்டாதையா? ஆமா இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னியாமே, அங்கதாய எனக்கு ஒரு சந்தேகம். என் அத்தை மவனே, ஏயா வாக்கப்பட்டு வரவன விட வசதியா வருஷ நாட்டு பொண்ணு எவ்வளையாவது கூட்டி ஆள வச்சிருக்கியா? அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதியா, அப்புறம் நீ அழிவி போயிடுவ. ஆமா எந்த சக்கரத்தியாவது என் இடத்துக்கு வந்தா அவ சங்க அறுத்து மாலையா போட்டுடுவேன். காக்கிழவ வயசாயிடுச்சு, கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வார தைக்குள்ள என் கழுத்துல தாலி ஏற, அப்புறம் பாரு நானே வந்து உன் வீட்டுல உட்காந்துருப்பேன்.